போலாம்
ஐயோ, இவ்வளவுதானா என்ன ஏதாவது இருக்கா? இல்ல தம்பி, தவறா நினைச்சுக்காதுங்க. என்னம்மா இது, யாராவது இருக்காங்களா இல்லையான்னு கூட பாக்காம இப்படியா போடுறது? பரவாயில்ல, ஒன்னா பிறந்தாலும் யார் தலையிலாவது பாரத்தை போட வேண்டியதானே. நீங்க உட்காரு. உங்களுக்கு எந்த ஊர் தம்பி? விரகம்பட்டி. ஓ, காலை சேர்ந்த விரகம்பட்டிங்க? ஆமா ஆமா ஆமா. உங்க ஊரு? கண்டமங்கலம் தம்பி. கண்டமங்கலமா? கண்டமங்கலத்துல எங்க? ஏ, உங்களை யாராவது அங்க இருக்காங்களா? இதுவரைக்கும் யாரும் இல்ல, இனிமே ஏற்பட்டா தான் உண்டு. உண்மைதான் தம்பி. யாருக்கு எப்போ எந்த பந்தம் ஏற்படுதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ரொம்ப அழகியா இருக்குங்களே, இப்படியே எவ்வளவு நேரம் உட்கார்ந்து வர முடியும்? ரொம்ப அதிகமா தான் இருக்கு. இனிமே இந்த ஜுரம் அடிக்கடி வராதுங்க. என்னால உனக்கு எவ்வளவு சிரமம்? இதுல என்னங்க சிரமம் இருக்குது? நம்ம குல தெய்வமே தான் சுகுணா. நாம கொண்டு வந்த டிஃபன் அந்த தம்பிக்கும் கொடுத்து நீயும் சாப்பிட போமா?
நான் கூட கேரியர்ல டிஃபன் கொண்டு வந்திருக்கேன், அதான் மறந்தே போயிட்டேனே. அது இருக்கட்டும், இதே சாப்பிடுங்க. வண்டிக்கு முன்பக்கத்திற்கிற பெட்டியும் படுக்கையும் மட்டும் அப்படியே இருக்கட்டும். அதையும் கொண்டுட்டு வாயா, நல்லா இருக்கு தம்பி. இவ்வளவு தொலைவு வந்துட்டு ஒரு நாள் கூட தங்காம போறேங்கறியா? அதெல்லாம் சரிப்படாது. இல்லைங்க, வேலையாவது இருந்துட்டுதான் போகணும். நான் அதுக்காக சொல்லலைங்க, எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு, அதனாலதான். பெரிய டாக்டர் ஆச்சு, எழுங்க வீட்டுல இருப்பாங்களா? இன்னைக்கு எங்க ஊர்ல போகி சந்தேன், இருந்து பார்த்துட்டு போங்க, ரொம்ப வேடிக்கையா இருக்கும். ஆமா தம்பி, குழந்தை மனசு ஏன் குறைப்படணும், இருந்து பார்த்துட்டு தான் போயேன். இந்த பாரு, பட்டணத்துல பொருட்காட்சி மாதிரி தான் இந்த பட்டிக்காட்டுல சந்தையும். வணக்கம் 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 வணக்கம். யாரு வீராசாமியா? ஆமாங்க. என்னையா சௌரியம் தானே? ஆமா, உங்க அண்ணனுக்கு மருந்து கொடுத்தனே, எப்படி இருக்கு? அந்த விஷயமா சொல்லிட்டு போலான்னு தான் வந்தனுங்க. அப்படியா, என்னாச்சு? பத்து நாள் ஆச்சுங்க. பேஷ் பாருயா,
சௌரியமா போய் பத்து நாள் ஆச்சு, இன்னும் அந்த பழைய பாக்கிய கொடுக்கல. சௌரியமா போச்சா? ஆளே அவுட்டுங்க. ஆளே அவுட்டா? நல்ல வேலை, அவன் செத்ததுனால பொழைச்சான். பொழைச்சிருந்தா நிச்சயமா செத்து போயிருப்பான். அவருடைய கர்மாதி விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இந்த கன்றாவி விஷயத்த என்கிட்டயா சொல்லணும்? கர்மாதிக்கு வந்துடுங்க, நான் லட்சங்களா. நல்லது ஐயா. ஆமா, இந்த மூக்கால தூக்குன்னுட்டு இன்ஜின் ஓட்டுறீங்களே, என்கிட்ட ஸ்பெஷலா கொஞ்சம் கவனிச்சுங்களேன். நான் ஸ்பெஷல் டாக்டரை வச்சு கவனிச்சுக்கணுங்க. நான் வரட்டுங்களா? வணக்கங்க. என்ன ஒரு கல்யாணத்துக்கே மூக்கால பண்ணி தெளிச்சிருவாங்க போல இருக்க. நெக்ஸ்ட். நான் யாரப்பா? நெக்ஸ்ட். இங்க உட்கார்ந்துருந்தா பன்னெண்டு பேர் எங்க வைத்தியம் அவ்வளவு வேகமா வேலை செய்யுது போல இருக்கு. மருந்து கொடுத்தனே, எப்படி இருக்கு? அந்த விஷயமா சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படியா? என்னாச்சு? பத்து நாள் ஆச்சுங்க. பேஷ் பாருய்யா, சௌரியமா போய் பத்து நாள் ஆச்சு, இன்னும் அந்த பழைய பாக்கிய கொடுக்கல. சௌரியமா போச்சா? ஆளே அவுட்டுங்க. ஆளே அவுட்டா? நல்ல வேலை, அவன் செத்ததுனால பொழைச்சான். பொழைச்சிருந்தா நிச்சயமா செத்து போயிருப்பான். அவருடைய கர்மாதி விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இந்த கன்றாவி விஷயத்த என்கிட்டயா சொல்லணும்? கர்மாதிக்கு வந்துடுங்க, நான் லட்சங்களா. நல்லது ஐயா. ஆமா, இந்த மூக்கால தூக்குன்னுட்டு இன்ஜின் ஓட்டுறீங்களே, என்கிட்ட ஸ்பெஷலா கொஞ்சம் கவனிச்சுங்களா. நான் ஸ்பெஷல் டாக்டரை வச்சு கவனிச்சுக்கணுங்க. நான் வரட்டுங்களா? வணக்கங்க. என்ன ஒரு கல்யாணத்துக்கே மூக்கால பண்ணி தெளிச்சிருவாங்க போல இருக்க. நெக்ஸ்ட். முன்னே சொல்லி தொலைச்சா என்ன தப்பு? இப்ப நான் என்ன செய்யணும்? வந்துங்க, எங்க அப்பாவுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணுங்க. ஐயோ டாக்டர், டாக்டர், டாக்டர். என்ன டாக்டர், ஆபரேஷன் சொன்ன உடனே விழுந்தாங்க. ஐயோ, மறுபடி விழுந்துட்டாங்களே. டாக்டர், டாக்டர், வாட்டர், டாக்டர், வாட்டர், டாக்டர், வாட்டர். தண்ணி, தண்ணி. நான் எங்க போவே? தண்ணி, தண்ணி. இந்தாங்க தண்ணி, தண்ணி. அப்பா, பாப்பா, இங்க வாமா, இங்க வா. என் நிலைமை தெரியாம திடீர் திடீர் இந்த மாதிரி சமாச்சாரத்தை நீ சொல்லாத. என்ன சொன்ன? இப்ப சொன்ன பாரு, இப்ப சொன்னீல்ல, அதோட நிறுத்து, ஆப்பத்தோட நிறுத்து. ரேஷனை நீ சொல்லாத. உன் பேர் என்ன? நவமிங்க. நவமி. உங்க அப்பன் பேர் என்ன? அஷ்டமி. அஷ்டமி. ரெண்டு அம்மி இங்க தான் வந்திருக்கீங்களா? உங்க அப்பனுக்கு என்ன வேலை? ஜோசியம் பாப்பாருங்க. ஜோசியம் பாப்பானா? நல்லா பாப்பானா? எங்க இருக்கான்? வெளியில இருக்காரு. நீ வெளியே போத வர. சீக்கிரமா நீ போத. வந்துட்ட போ. ஆஸ்பத்திரிக்கு வர்ற பையன் ஓடி போயிடுறானே, கையை அவங்கிட்ட காட்டுவோமா? அப்பா, அப்பா. ஐயா, இந்த கைய நல்லா பாத்து. ஐயா, இவர் இல்லைங்க எங்க அப்பா. அதோ அஷ்டமி ஜோசியன்னா என்னைக்கும் சிஷ்டத்தோட தான் இருக்கும். சென்னையில உளர்றாரு, அவர் தாங்க எங்க அப்பா. ஜன்னியில உளருதா? அந்த ஆளு தண்ணியில உளருதா? சனியா கேட்டுவா. அவர் டாக்டர் அப்பா. கைய காட்டுங்கப்பா. ஜனிதா, ஜனிதா. ஏதோ சுமாரா. இல்ல இல்ல,
ஏதோ சுமாரா இருக்கும் நினைச்சு வந்தேன். என்னடா ரொம்ப பிரமாதம். இது சந்தை. ஆமா, இந்த மாதிரி சந்தை உங்க ஊர்ல இருக்கா? இது மாதிரி சந்தை எங்க ஊர்ல ஏது, இந்தியாவிலேயே உங்க ஊர்ல தான் இது மாதிரி சந்தை இருக்கு. நான் வார்த்தை இழந்தேன்.
வாய் மலர்ந்து சிரித்ததம்மா காதலங்கே. வடிவத்தோடு மனதும் சேரும் வாழ்வினி ஒரு நாள் இனி மயங்கும் இந்த இரவினிலே வாலிப திருநாள் வாலிப திருநாள் வாலிப திருநாள். என்னையா கும்பிடுறேனுங்க? இடமில்ல சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியந்தானுங்க. அம்மா எல்லாம் சௌக்கியமா? அம்மா உங்களுக்காக ரெண்டு நாளா எதிர்பார்த்து காத்திட்டு இருக்காங்க. நடங்க அம்மா. தம்பி வந்துட்டியாப்பா. ஏம்பா முந்தா நாளே வர எனக்கு கடிதம் எழுதிருந்தியே? நான் முந்தா நாளே புறப்பட்டம்மா. ஆனா அது இடையில வந்து இப்பதான் வந்து சேர முடிஞ்சது. ஆமா அண்ணனுங்கம்மா. ஒண்ணுமில்லைப்பா, நீ வா. ஏமா ஒரு மாதிரி இருக்கீங்க. என்ன இங்கம்மா? நேத்து போன இதுவரைக்கும் வீட்டுக்கு வர அவ எப்ப வர போற? அவனுக்குதான் வீடு வாசலங்கிற நினைப்பே அத்து போச்சு. எல்லாத்தையுமே மறக்கடிக்கிற பேய் அவனை பிடிச்சிருக்கிறப்போ எப்படி அவனுக்கு ஞாபகம் இருக்கும்? அண்ணன் இன்னும் அப்படியேதான் இருக்கார? கொஞ்சம் கூட மறவே இல்லையா? என்ன செய்ய, அவன் தலைவிதி அப்படி ஆகிட்டு. சரி நீவா வந்து காபி சாப்பிடு. தம்பி பட்டணத்திலிருந்து எப்ப வந்தாப்ல? சௌக்கியம் தானே? உக்கார் தம்பி உக்கார். என்ன நாய், இன்னுமா இந்த பாழா போன பழக்கம் உங்களை விடல? இந்த படுகொலையிலிருந்து நீங்க விடுபடவே மாட்டீங்களா? எவ்வளவோ முயற்சி செய்து என்னால முடியலையே. இது தவறுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீயும் அம்மா என்னால அவதிப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பார்த்து
செய்கிறாங்கன்னு கூட எனக்கு நல்லா தெரியும். நம்ம பரம்பரைக்கு இழுக்கு அகவரமும் அவமானம் கூட எனக்கு தெரியும். இருந்தாலும் பொண்ண ஒரு தடவை அந்த கண்ணாடியில பாருங்க. வேளா வேளைக்கு சரியானபடி சாப்பிடாம உடம்பு எவ்வளவு கெட்டு போயிருக்கு தெரியுமா? என் உடம்புக்கு என்னடா, டாக்டர் தான் நீ இருக்கிறீ. அதுக்காக இல்லைன்னா அம்மா உனக்காக எவ்வளவு வருத்தப்படுறாங்கன்னு தெரியுமா? உனக்கு சிறு வயதுல இருந்தே அப்பா இல்லாத குறையே தெரியாம நம்ம பலத்தை ஆளாக்கி விட்ட தாய்க்கு நீ செய்யற உதவி இதுதானா? நல்லா நீயே யோசிச்சு பாருங்க. இந்த வயசான காலத்துல அம்மாவை சந்தோஷமா வச்சிருக்காம இப்படி வருத்தப்பட வைக்கிறது உனக்கே நியாயமா இருக்க அண்ணா? அண்ணா நீ என்ன வேணாலும் செய்ய, நீ என்ன வேணாலும் செய்ய, ஆனா வேணா வேலைக்கு வீட்டுக்கு மட்டும் வந்துருண்ணா, அது போதும் அவங்களுக்கு. அம்மா அண்ணா, அம்மா நமக்காக வாழ்நாள் பூராவும் இரவு பகலன்னு கூட பாராம பாடுபட்டு வளர்த்த அந்த தாயுள்ளத்தின் ஆசை கனவுகளை நீ அழிச்சிடாத அண்ணா, நீ அழிச்சிடாத. தம்பி நான் எதையுமே வேணும்னு செய்யலடா, வேணும்னு செய்யல. என் மேல கோபிக்காத தம்பி. நீ உறக்க பேசுறதை கேட்டு ஒரு வேளை அம்மா வந்துட போறாங்க, அம்மா வந்துட போறாங்க. உன்னுடைய நடவடிக்கை எல்லாம் அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல தம்பி, அம்மாவுக்கு தெரியும்னு எனக்கும் தெரியும். நான் உண்மையா சொல்றேன், அம்மானா எனக்கு அளவு கடந்த பயமும் பக்தியும், நீனா எனக்கு எவ்வளவோ மதிப்பும் மரியாதையும் கூட. அதனாலதான் உங்க கண்ணு முன்னால வரத்துக்கே நான் வெக்கப்படுறேன். இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் எப்பொழுதுமே இப்படி நேரம் கழிச்சே வீட்டுக்கு வரேன். தம்பி இந்த ஒரு விஷயத்துல நீயும் அம்மாவும் என்ன மன்னிச்சிடக்கூடாதா? அப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் நீங்க சொல்லவே கூடாது. நல்ல காலம் வராமலே போயிருக்கும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த பேய் உங்களை விட்டு ஓடத்தான் போகும். என்ன தம்பி, நான் எவ்வளவுதான் கெட்டவனா இருந்தாலும் நீ கேட்டு உனக்கு நான் எதை தம்பி இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். நாளைக்கு பொங்கல் திருநாள், உனக்கு பிடித்தமான புது உடைகள் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்.
சொல்ல மாட்டேன் காடு வெட்டி சுகத்தையும் சந்தோஷத்தையும் தானே விரும்புறாங்க. நாலு பேரை போல நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சுகமா வாழணும்னு தான் அம்மா ஆசைப்படுறாங்க. இதுல என்ன தப்பு? தப்பு இல்ல சகஜன் தப்பு. தாய் விருப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டியதுதான் கடமை. இருந்தால் இப்ப நான் அவங்க விருப்பத்தை நிறைவேற்ற முடியாத நிலையில் இருக்கேன். காரணம்? காதலுக்கும் கல்யாணத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? எந்த பெண்ணுமே ஒருத்தரை ஒரு தரம் தான் காதலிக்க முடியும். அதை நீங்க ஒப்புக்கொள்றீங்களா? ஏன் மலதி, அப்படி நீ யாரையாவது காதலிச்சிருக்கிறியா? அப்ப நீ அவரே கல்யாணம் செய்துக்கலாமே. நான் தான் அவரை காதலிச்சேனே தவிர என்ன அவர் காதலிக்கல். யார் மருதி? யார் அந்த துர்பாகியசாலி? உன்னுடைய உண்மையான அன்பை உணர்ந்து கொள்ள முடியாத அந்த அப்பாவி யார் சொல்லு மருதி. அவர் ரொம்ப நல்லவர், நல்ல மனசு உள்ளவர். ஆனா அவருக்கு காதலிக்கிறதோ காதலிக்கப்படுறதோ எதுவுமே தெரியாது போல் இருக்கு இல்லையா? இல்லைங்க, அவர் வேறொரு பெண்ணை காதலிச்சிருக்கார். அது அவர் தவறில்லை. நான் என் மனசுல இருந்தது இதுவரைக்கும் வெளிப்படுத்தாம இருந்துட்டு. இனிமேலாவது அவர்கிட்ட சொல்லக்கூடாதா? எப்படிங்க சொல்லுவது? இன்ன ஒருத்திய காதலிச்சிருக்காருன்னு தெரிஞ்ச பிறகு நான் எப்படிங்க சொல்லுவேன்? அதுக்காக அந்த நிறைவேறாத காதலை எண்ணி எண்ணி அவருக்காக உன்னுடைய வாழ்க்கையை பாழ்படுத்திக்க போறியா? இல்லைங்க, பயனுள்ளதுதான் செய்ய போறேன்.
நீதி உள்ள செயலை தான் நிறைவேற்ற போறேன். அவர் வேறொருத்தியை காதலிக்கிறதா தெரிஞ்சதுமே என் இதயமே நின்னிடும் போல இருந்தது. என் வாழ்க்கை பூரா ஒரே நொடியில சிதைந்து போறதா தெரிஞ்சது. இந்த உலகமே அந்த ஒரு வினாடி இறந்து விட்டது டாக்டர் சார், இறந்து விட்டு. இந்த உலகத்துக்கு இருப்பதை விட சாகிறது எவ்வளவோ மேல என் மனசுல பட்டுச்சு. ஒரு கண யோசிச்சு காதல் அழியக்கூடியதில்லை, அது உண்மையானது, உயர்ந்தது, அதை அழிக்க கூடாது. நான் சாவதா அவர் மீது எனக்கு இருக்கும் அன்பிற்கு அவமானம் என்று என் மனம் எடுத்து காட்டியது. சமூக சேவைக்காக என் வாழ்க்கையை தியாகம் செய்ய தீர்மானிச்சிட்டேன் டாக்டர் சார், தீர்மானிச்சிட்டேன். டாக்டர் சார் இப்ப சொல்லுங்க, நான் செய்த முடிவு தவறா? எனக்கு இதை விட மேலான மார்க்கம் ஏதாவது இருந்தா நீங்களே சொல்லுங்க டாக்டர் சார், நீங்களே சொல்லுங்க. நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். இருந்தாலும் அம்மாவை பத்தி கொஞ்சம் ஆலோசிச்சு பாரு மாலதி. அவங்களுக்கு உன்னை தவிர வேற யார் ஆதரவு? அவங்க சந்தோஷம் தானே உன்னுடைய சந்தோஷம். அவங்களுக்கு நீ ஒரே பெண். இந்த வயசான காலத்துல நீயே அவங்களை நடைப்பணமா இப்படி தவிக்க விட்டியானா? வேற யாருக்காக அவங்க உயிரோட வாழணும் மாலதி? வேண்டாம் டாக்டர் சார், வேண்டாம். என்ன மேல அழ வைக்காதீங்க, என் மனசை மாத்த முயற்சிக்காதீங்க. உன்னுடைய எண்ணத்தை மாத்திக்கவே மாட்டியா? அம்மாவை சுகப்பட விடவே மாட்டியா? அந்த வேலையை நான் செய்யறேன். அவர் யாருன்னு சொல்லு மருதி. உன்னுடைய வாழ்க்கை இன்பத்தை இருளடையும்படியா செய்த அந்த ஆத்மா யாருன்னு சொல்லு. நானே அவரை நேர்ல பார்த்து கேட்கிறேன். உன்னை கல்யாணம் செய்து கொள்ளும்படியா அவர் காலில் விழுந்தாவது கெஞ்சி கேட்டு பாக்குறேன். அதனால எந்த விதமான பிரயோஜனம் இருக்காது டாக்டர் சார். என்ன மாதிரி கேட்ட அவர் என்ன அவ்வளவு இரக்கம் இல்லாதவரா? அவர் இதயம் என்ன கல்லா? எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை முடிக்காம நான் விடவே மாட்டேன். நீ யாருன்னு சொல்லு மருதி. வேண்டாம் வேண்டாம், என்ன எதுவும் கேட்காதீங்க. என்ன மருதி, என்கிட்ட கூடவா சொல்லக்கூடாது? தயவு செய்து என்ன எதுவும் கேட்க முடியாது. அவர் யாருன்னு சொல்லாம நீ இந்த இடத்தை விட்டு போகவே கூடாது. யாருன்னு சொல்லு. நீ இப்ப சொல்லித்தான் ஆகணும். ஏற்பட்ட பிரதிபுகாரம் இதுதானா? அம்மா மனசை நோக செய்தேன், உன்னுடைய இதயத்தை குமரி எரிமலையா மாற செய்தேன். இந்த பழியை தாங்கவே முடியாது மாலதி, தாங்கவே முடியாது. என்ன மதிச்சரு மாலதி, என்ன மதிச்சரு. தம்பி வர்றதுக்கு ஒருவேளை ரொம்ப நாழி ஆகுமோ? தம்பிய பத்தி தான் உங்களுக்கு முந்தியே சொல்லியிருக்கேன். அவர் வீட்டை விட்டு வெளியே கால் எடுத்து வச்சா ஏகப்பட்ட விவகாரம். ஆஹா, தம்பி தலையிடாத பஞ்சாயத்தே இல்லைன்னு. ஏமா, நான் சொல்றது சரிதான்ல? ஆமாங்க. ஏய்யா பட்டாபி, தம்பி எப்ப வேணாலும் வரட்டும், நாம் அதுக்குள்ள ஒரு முகூர்த்த நாள நிச்சயம் பண்ணிட்டா ஒரு வேலை முடிஞ்சா அப்படி இருக்கு இல்லையா? பேஷா செய்திருவோம். நாளை பொறுத்து மறுநாள் ஒரு நல்ல முகூர்த்தம் நமக்காகவே நிச்சயிச்ச மாதிரி காத்துக்கிட்டு இருக்குது. அது தவறிச்சோம் அப்புறம் சூன்ய மாசம். மத்தியில இருக்கிறது ஒரு நாள், அதுக்குள்ள முடிக்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேன். படுவாய் பட்டாவி, பாரத்தையும் மேல போட்டுடு. இதோ தம்பி கூட வந்தாச்சு, வாப்பாவா. உனக்காக தான் இவங்க எல்லாம் எவ்வளவோ நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, நான் சொல்லல கண்டமங்கலம்னு, அவங்க தான் இவங்க. வணக்கம். உனக்காக காத்திருந்து காத்திருந்து கடைசி வரைக்கும் நீ வராம போகவே முகூர்த்த நாளை கூட நிச்சயம் பண்ணிட்டோம்ப்பா. இந்த பாருப்பா, நீ ஏதாவது சொல்றதா இருந்தா இப்பவே சொல்லிடு. நான் சொல்றதுக்கு என்னமா இருக்குது?
பெரியவங்க நீங்க பார்த்து எது செஞ்சாலும் எனக்கு சம்மதம் தாமா. பாத்தியா தர்மலிங்கம், நான் முந்தியே சொல்லல தங்கமான குணம்னு. இப்போ நீயே நேரடியா பாத்துக்கிட்டீங்கல்ல, இது மாதிரி உனக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைச்சது நீ பூர்வ ஜென்மத்துல செய்த புண்ணிய வசம் தான். இது என்ன யோசனை? பத்திரிக்கை போட்டு கொடுக்க வேண்டிய உங்களுக்கு கொடு, தந்தி அனுப்ப வேண்டிய உங்களுக்கு தந்தி அனுப்பு. ஒரு பொண்ணு என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறா சார் தம்பி, அதுல இத மாதிரி சொல்ல
கொண்டாங்க. உங்களுக்கு இல்லைங்க சார், அவருக்கு. ஆமா ஆமா, வர்றதெல்லாம் இப்ப அவருக்கு தானே வருது. அவன் லவ் தான் அட்வான்ஸா முன்னேறிக்கிட்டே போகுது. ஒயர்ல லவ் மெசேஜ் அனுப்புற அளவுக்கு எனக்கு யார் இருக்கிறான், எனக்கு யார் இருக்கிறான். சேகர், அதையாவது கொஞ்சம் சத்தம் போட்டு படிடா. என் காது குளிர, கண் அதற கேட்கிறேன். வர்றா நதீம், என் பிரதருக்கு மேரேஜ் ஏற்பாடு ஆயிடுச்சுப்பா. அது குலசேகர் இருக்கா? ஆமா. வெரி குட் வெரி குட். ஏய், சந்தோஷமான செய்தி தான். இந்த வருஷம் குலசேகருக்கு கல்யாணம், அடுத்த வருஷம் குலசேகர் கல்யாணம். டேய் நவீன, இந்த கல்யாணத்துக்கு என் கூட நீ அவசியம் ஊருக்கு வரணும். வேணாப்பா. ஏப்பா, என் காதலுக்கு காலு முடிஞ்சு தொங்குது, அதுக்கு பேண்டேஜ் போடணும். சரி, டாக்டர் போயிடுவாரு, நான் போய் லீவ் லெட்டர் கொடுத்து வந்துடுறேன். கொடுத்து வச்ச வேண்டாம். பெரிய டாக்டர் மேலதான் சார். என் மனசு என்ன பாடுபடும், நான் தானே சித்திரவதைப்படும்,
நான் தானே நடைபெற போய் வாழ்ந்தோம். வேண்டாம்பா வேண்டாம். முடியாதம்மா முடியாது, வேற வழியே இல்லை. இவ்வளவுதானா? இல்லைன்னா என்ன என்ன சொல்லிச்சு விடுறேம்மா? இப்ப போய் நாலு பேர் முன்னிலையில் என்ன எப்படி அம்மா சொல்ல சொல்றேன்? என் மகள் இவர் இல்லை, இவர் தம்பியேதான் மணந்துக்கு வாங்கி எந்த முகத்தோடமா சொல்லுது? என்ன ஆகும்? முகூர்த்தம் தான் நின்று போகுமே தவிர அவர் தம்பி இதுக்கு சம்மதிக்கவே சமயனிடம் மரியாதையும் மதிப்பும் உள்ள எந்த தம்பியும் இதுக்கு ஒரு நாளும் உடன் படமாட்டான். நமக்கு அவமானம்தான் மிஞ்சும். பெரியவங்க விரிச்சு இச்சித்திருமணத்தில் திடீர்னு மனப்பந்தில் வந்து நிற்கும் அந்த அவமானம் அகௌரவம் எனக்கு மட்டுமல்ல சுகுணா, உனக்கும் தாம்மா உனக்கும் தான். தயவு செய்து என் பேச்சை கேட்டு மனசை விடுபடுத்துக்கோமா. எனக்காக நீ உதவி செய்யம்மா, இந்த கல்யாணத்துக்கு நீ ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அம்மா சுகுணா, இந்த தள்ளாத வயசுல என்ன தவிக்க விடாது அம்மா. நாலு பேர் மத்தியில் என்ன தலை புனியபடியா செய்து விடாது அம்மா. பேச்சு தவறு இவரா பெரிய மனுஷி கேவலமா பேசி ஊரெல்லாம் என் முகத்துல துப்பும்படியா செய்து விடாதே சுகுணா, துப்பும்படியா செய்து விடாதே அம்மா. என் பேச்சு கேளுமா. நாள் வந்த இந்த காதலுக்காக உனக்காகவே வாழ்ந்தார் சிரிப்புபடியா செய்தாதே அம்மா சுகுணா, சிரிப்புபடியா செய்தா. நம்ம பரம்பரை கௌரவத்தை நிலை நிறுத்தம்மா சுகுணா. உன்னை மறுபடியும் கேட்டு கேட்டுக்கிட்ட நாம் ரெண்டு பேரும் இங்கே இறந்து ஏற்பட சம்மதிக்கவே மாட்டேன். இப்போ மட்டும் இல்லை, எப்பவும் போங்கப்பா, போய் கல்யாண வேலையை கவனிங்க. அம்மா சுகுணா சுகுணா, என் வயிற்று பால் வத்துட்டேம்மா. இருந்தால் தெரிஞ்சு தெரிஞ்சு உனக்கு துரோகம் செய்யறேன். என்ன மன்னிச்சுடம்மா, இந்த பாவிய மன்னிச்சு. நல்லதில்லை.
கல்யாண பந்தல கண்ணீர் சிந்தி அந்த கண்களை பார்த்து காரணத்தை தேடுனா உண்மையா சொல்லு, எதுக்காக கண்களும் இந்த கல்யாணம் உனக்கு இஷ்டம் இல்லையா? ஏன் எதுக்காக பயப்படுற? உண்மை சொன்னா ஒருவேளை உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை உங்க அப்பா பிடிவாதமா செஞ்சிட்டாரா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, மனப்பூர்வமா சம்மதிச்சுட்டா உங்களை கல்யாணம் பண்ணிட்டு. இல்ல பொய் சொல்ற, உண்மையா இருந்தா ஒரு காலம் நீ அப்படி கண்ணீர் சிந்தி இருக்க மாட்டேன். இது ஒண்ணு ஆனந்த கண்ணீர், பிறந்த இடத்தை விட்டு இனி பிரிய போகிறோமேங்கிற பாசத்தில் ஏற்பட்ட கண்ணீரும் அல்ல. அது மாதிரி கண்ணீர்ல ஒரு விதமான இன்பம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். மனப்பந்தர்ல மட்டுமல்ல, நீ மனப்பெண்ணா என் கண்ணு முன்னால வந்ததுல இருந்து நான் உன்னை கவனிச்சுக்கிட்டேனா இருக்கேன். உன் முகத்துல கல்யாண பெண்ணுங்கிற கலையே இல்லை, அந்த கண்கள்ல கழிப்பே இல்லை. அப்போ எப்படி இருந்தியோ அப்படித்தான் இப்போ இருக்கிற நீ. சொல்லி உண்மையை சொல்லு, உன் மனசுல ஏதோ மறைஞ்சிருக்கு, உன் உள்ளத்துல ஏதோ சொல்ல முடியாதது புதஞ்சிருக்கு. சொல்லு உண்மையை சொல்லு. இல்லைங்க, அப்படி எதுவுமே இல்லைங்க. நீங்க அனாவசியமா, இது ஒண்ணு அனாவசியம் இல்லை, அவசியமான கேள்விதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா தான் ஒத்துமை நிலைக்கும். இப்ப நான் கேட்கிற கேள்வி நீ நேர்மையா பதில் சொல்லுங்க. இதுக்கு முந்தி நீ யாரையாவது காதலிச்சிருக்கிறியா? காதலிச்சவனை கல்யாணம் செஞ்சுக்க முடியாம போயிட்டதேன்னு தானே நீ கண்கிறங்க? சொல்லு, சொல்ல மாட்டியா? நீ சொல்லாத போனாலும் கண்கள் சொல்லுது. உன்னை இந்த நிலைமைக்கு ஊமையாக்கி விட்ட அந்த காரணக்கர்த்தாயா? அவன் ஏன் உன்னை இப்படி அனுபவிக்கிறான்? சொல்லு, சொல்லிடு. என்னங்க எதுக்காக இப்படி சந்தேகப்படுறீங்க? வேண்டாங்க வேண்டாம், எதையோ நினைச்சு மனசு புண்படுத்திக்காதீங்க. என் பேச்சு கேளுங்க, என் பேச்சு கேளுங்க. என்னது? முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. இதுக்கு முந்தி நீ யாரையுமே காதலிக்கவே இல்லையா? யாரா இருந்தா எனக்கு நான் இல்லை, நான் அன்பு அருகது இல்லாதவனா போயிட்டேன். யாருக்கும் தெரியவும் தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கருத்தை போலவே நம்ம கட்டணம் பிரிஞ்சே இருக்கு. மேல படுக்கறையில பால் பழம் எல்லாமே வச்சது வச்சபடியே இருக்குதுங்கம்மா. ஆமாங்கம்மா, கட்டில் கூட தனித்தனியா பிரிஞ்சு கிடக்குது. என்ன விபரீதம் நடந்ததோ என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சரி, நீ போய் வேலை பார். பறிஞ்சு பேசுறேன்னு எனக்கு அறியும். அவனை எப்படியாவது திருப்பி இந்த குடும்பத்தை நடத்துக்கிட்டு போ. அவன் நல்லதும் கேட்டதும் இனி உன் கையில தான் சுகுணா இருக்கு. உன் கையில சுகுணா, குடும்பம் எனக்கு தெரியாது. அவரை என் உயிருக்கு மேலா பாருங்க, அவர் சுகமே என்று நீங்க கவலைப்படாதீங்க. உனக்காக உங்க அப்பா காத்துட்டு இருக்க. அம்மா, நான் உனக்கு நல்லது செய்ததும் கெட்டது செய்ததும் நடந்தது நடந்து போச்சு. எதையும் மனசுல வைக்காது,
இனி நீதான் பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் பெருமை தேடி தரணும்மா. அது உன் கையில தான் இருக்கு. உங்க மனசுக்கு மாற நான் எப்பவுமே நடக்கவே மாட்டேன். என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க உடம்ப ஜாகிரதையா பார்த்துங்க. தாய் இல்லாத புரிய தெரியாம என்ன வளர்த்தி இந்த வயசான காலத்துல உங்க அருகில் இருந்து எப்பவுமே பெண்ணை பெற்றவங்க நிலையா இப்படித்தான். என்னம்மா அது இதெல்லாம் வீணா இருக்கும்மா? அங்க வேற யார் இருக்காங்க சாப்பிட? அம்மா சுகுணாயினி உங்க மகள் சிறு வயசுலயே தாயை எழுந்து அந்த பாசத்திலேயே வளர்ந்த குடும்ப நிர்வாகத்தில் ஏதாவது குற்றம் குறை ஏற்பட்டால் நீங்க தான்மா பொறுத்துக்கணும். நான் போயிட்டு வரேன். சுகுணா வரேன். அப்பா நவமி வீட்டுக்கு ஆள் அனுப்பணும் காணுமே. நம்ம அவசரத்துக்கு ஒரு பையனும் செய்ய மாட்டேங்கிறானே. என்னடா பையனை தனியா பேசிக்கிட்டு இருக்கா? உங்க அப்பா வேற வந்தாச்சா? இவரு வேற ஊருக்கு போக மாட்டேங்கிறாரு. என்னது பாருக்கு போறியா? அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. உங்ககிட்ட தப்பி தவறி மவுத்த திறந்தா போதும். என்னடா சவுத் ஆப்பிரிக்காவில சண்டையான்னு கேக்குறீங்க. அங்க போனா ஜோசியன் தொல்ல, இங்க வந்தா எங்க அப்பன் தொல்ல. நான் எங்க போவேன், என்ன பண்ணுவேன்? சுண்ணாம அடிக்கணுங்கிறியா? இல்ல சுத்தியல் எடுத்து என் தலையில அடிக்கணுங்கிறேன். சத்தம் போட்டு பேச காசுதான் கேட்க மாட்டேங்குது. அது சேரி கேக்குற காதா? கடுக்க மட்டும் நல்லா பெருசு பெருசா கேக்குது. அண்டில வந்தா உடம்பு வந்ததுடா வம்பு. செத்துவா வேற வந்திருக்கு ஒத்து பாடுறதுக்கு. என்ன சொல்றான் பை 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 பை? பையன் இங்க விக்காதீங்க, நேரா கடத்தருக்கு போயிட்டு வந்துருங்க. அது இல்ல தம் தம் தம். அடாடாடா கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன். சகல வாத்தியமும் வாய்க்குள்ளதானா? பெரிய ஸ்டோர் போல இருக்கு. சின்னையா நீ சும்மா அறியா? ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம பயலுகிட்ட நீ தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க. தம்பி நீ வாடா, நீ வாடி, இப்படி உட்காரு. இந்த பாரு உன் கல்யாண விஷயமா நீ என்ன சொல்ற? நாங்களும் ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்து ரொம்ப நாளாச்சு.
ஏழுமலை, நீ ரொம்ப நல்லவன். மனசுல மர்மமே இல்லை, உள்ளத்துல களங்கம் இல்லை. நீ வந்து பூசை கலட்டு, நீ தொடு. ஏழுமலை, ஏழுமலை, உண்மையை சொல்லட்டுமா? என் சொந்த மனைவிய விட நீ எவ்வளவு மேல்டா? ஏழுமலை, நீ பூசை கலட்டு, நீ தொடு. சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும். யார் நீங்க? அமாரா மகாராஜா விக்கி, நீங்கள் தேவை. ஆமா, எங்க இருக்கிறாரு, எவ்வளவு தூரத்துல இருக்கிறாரு? கூப்பிட்டாங்க, தூரத்துல இருக்கிறாங்க. கூப்பிட்டாங்க தூரம், அது எங்க இருக்கு? கூப்பிட்டாங்க தூரம், அது எங்க இருக்கு? ஆரணி மேல போறாங்க. போவோம். பவானி கீழே இருக்கிறாங்க. அங்க இறங்கும். வேதாரண்யம் உரமா போறாங்க. சரி போவோம். காட்டுக்குள்ளே போறாங்க. என்னுடைய பெருமை தண்டகாரண்யம் வரையிலும் பரவி இருக்கு, அதனால மகாராஜாவுக்கு ஜோசியம் சொல்ல போறேன். நான் வரட்டுமா? நிம்பல் மக்கள், மக்கள் இல்லையா, மகள். நான் வரமா, நான் போயிட்டு வரேன். நீ இங்க வர, நான் மகாராஜாவுக்கு ஜோசி சொல்லிட்டு வர்றேன். அது வந்து நீ இங்கே இருந்து வீட்டை பாத்துக்கியா? என்ன மகாராஜா கோழி விப்பாங்க? என்னது கோழி விக்கிறார? கோபிப்பாரா? உங்ககிட்ட ஒரு நல்ல வார்த்தை பேச முடியாது போல இருக்கே. நான் மகாராஜா கிட்ட சொல்லிக்கிறேன், நீ இங்கே இருயா. ஓயோ, நவீனன் ஒருத்தன் வருவான், அவன் வந்தானா உன்னை அடி அடின்னு அடிச்சு நொறுக்கி கூடையில் அள்ளி போட்டு அவன் கையில கொடுத்து அமிச்சிரு. நான் வரமா, ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. காவல் இருக்கு உள்ள வந்து நிக்கிறீ? நிம்பளிக்கு அப்பன் நிம்பளை பார்த்துக்க சொன்னாங்க. என்ன தம்பி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் என்ன, நிறைய பேசு. எனக்கு தெரியும் நீ என்ன பேசுவேன்னு. அதனால எந்த பிரயோஜனமும் இருக்காது, பேச்சுதான் மிஞ்சும். அவங்க அவங்க விதியை அவங்க அவங்க தான் அனுபவிக்கணும். கொஞ்சம் உள்ள வாங்க. அண்ணா, உங்களுக்கு நான் புத்தி சொல்றதாக நினைக்க கூடாது. எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி. தம்பி, முதல்ல கதவை தாழ். தம்பி, இப்படி வா. உட்கார். இதோ பார் தம்பி, நான் சுய அறிவோட தான் பேசுறேன். குடிச்சிட்டு பேசுற. நீ என்ன சொல்ல போறேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீங்கள்லாம் நெருப்பு கிட்ட குளிர்காயிரம். நான் நெருப்புல அகப்பட்ட புழு. அண்ணி ரொம்ப நல்லவதான், இப்ப யார் இல்லைன்னு சொன்னது. தம்பி, கடைசியா ஒன்னு சொல்ல, தயவு செய்து காரணம் கேட்காது. நான் அவளோட ஒத்துமையா இந்த ஜென்மத்துல வாழ்க்கை நடத்தவே முடியாது. அப்படி என்னதான் தவறு செய்துட்டாங்க அண்ணி? குணசே, காரணம் கேட்காதேன்னு உனக்கு முதல்லயே சொல்லியிருக்க. என்னன்னா இது, அம்மா எவ்வளவோ கஷ்டப்பட்டு உங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சது இதுக்காகத்தானா? எதுக்காக இருந்தான்னா, எனக்கு மனைவி வராத போனாலும் அம்மாவுக்கு மருமக வந்துட்டான். அதை நினைச்சா அம்மாவை ஆனந்தப்பட சொல்றீங்க. மகனை சந்தோஷப்படுத்த முடியாத மருமகனை பார்த்து எந்த தாயுமே மகிழ்ச்சியோட இருக்க மாட்டாங்கண்ணா. இல்ல, வருத்தப்படுவாங்க, எனக்கும் தான் தெரியும். நான் என்ன செய்வேன் தம்பி? யார்கிட்ட சொல்லுவேன், யாருக்கு தெரியும்? அண்ணா, நான் உங்க தம்பி இல்லையா? உங்க ரத்தத்தை பகிர்ந்துகிட்ட நானு உங்க வருத்தத்தையும் பகிர்ந்துக்க மாட்டேனா? என்ன காரணம்னு சொல்லுங்க அண்ணா, சும்மா சொல்லுங்க. எங்கிட்ட கூட வேணா சொல்லக்கூடாது. தம்பி, என்னன்னு சொல்ல சொல்றடா. மனசில்லாத வாழ்க்கையை என்ன எப்படி தம்பி நடத்த சொல்றேன்? ஆமா, அம்மாவுக்கு கூட இந்த விஷயம் இதுவரைக்கும் தெரியாது.
உங்ககிட்ட தான் நான் சொல்றேன். அப்படியே இதயத்துல மூடி வை. அண்ணி மாங்கல்யத்தை கட்டிக்கிட்டாலே தவறு. அவ மனசு எனக்கு கொடுக்கல தம்பி, அவ மனசு எனக்கு கொடுக்கல. அண்ணா, அவ இதயத்துல எவனோ இருக்கிறான், வேற யாரையோ அவ காதலிச்சிருக்கிறான். அந்த காதலுக்காகத்தான் கல்யாணம் பந்தலையே கண்ணீர் செஞ்சு அழுது இருக்கு. தம்பி, நீ எதுக்காக வருத்தப்படுற தம்பி? மனமில்லாத மனைவியோடு பலவந்தமா நிர்பந்தப்படுத்தி என்ன வாழ சொல்றியா? அவ்வளவு இடிவாவா என்ன போக சொல்ற தம்பி? அது என்னால முடியவே முடியாது, என்னால முடியவே முடியாது. குணசேகர், உன் அண்ணன் வாழ்க்கை எப்படி போகுது பாத்தியா? போகட்டும், மறந்துப்போ. உன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சுங்கிற விஷயத்தையே மறந்து. நானே மறக்கிறதுக்கு முயற்சிக்கிறப்போ நீ ஏன் வீணா மனசு போட்டு வாங்கிக்கிறேன்? போ. தம்பி, இனி எப்பவுமே இந்த பேச்சு எடுக்க. என்ன கல்யாணம்? அவனுக்கு மனசை கொடுத்த, என் கையாலேயே மாங்கல்யத்தை கட்டி, இப்பவும் அவனுக்காகவே அழுது கண்ணீர் வடிக்கிற, ஏதேதோ சொல்லி என் கண்ணீரை துடைக்க பார்க்கிற, எதுக்காக இந்த துரோகம்? யாருக்காக இந்த நாடகம்? ஜனசாதிக்கு இந்த வஞ்சனம்? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே எதிர்பார்க்காம நடந்தது. மூழ்வாய், எது எதிர்பார்க்காம நடந்தது? சந்தையில சரசத்தோட திரிஞ்சதும், சந்தோஷத்தில் மூழ்கி கைகோத்து நடந்ததும், காதல்ல மயங்கி கண்மூடி மிதந்ததும், அவ்வளவு எதிர்பார்க்காம நடந்ததா? நாங்க ரெண்டு பேரும் ஒரு தாய் வைத்த பிள்ளைங்கன்னு தெரிஞ்சும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சது கூட எதிர்பார்க்காம நடந்ததா? பெண்ணுருவத்துல வந்து அண்ணன் தம்பிக்குள்ளேயே ஆதாரம் வந்து எங்க மனசையே பாழ்படுத்திட்டு, எங்க நிஜத்தையே நெருப்பாக்கிட்டு, இப்போ அவனையே எண்ணி அவனுக்காகவே ஏக்கி தவிக்க, மேலும் என்னோட வாழ்க்கை நடத்தணும்னு நீலிக்கண்ணீர் படிக்கிறேன். நீலிக்கண்ணீர், அந்த எண்ணமே எனக்கு இல்லைங்க.
என் மாங்கல்ய சாட்சியா? சீ, மோசக்காரி, உன் லட்சணத்துக்கு மாங்கல்ய வேற சாட்சியா? அதை எதுக்காக அவமானப்படுத்த? என்ன எதுக்காக இப்படி மானத்து வாங்குற? அதெல்லாம் அறு தெரியாத, அறு தெரியாத, அறு தெரியாத, அறு தெரியாத. செல்லராயன், ஏண்டா இப்படி சொல்லப்படுத்த? அப்பா, அண்ணா, காரணம் வேற யாரும் இல்லமா, இவங்களேதான் கட்டிக்கிட்ட மனைவி, கூட பிறந்த தம்பி இங்கதாம்மா, இவங்கதான் கல்யாணத்துக்கு முன்னே இவங்க காதலுக்கு இருக்கிறாங்கம்மா, காதலுக்கு இருக்கிறாங்க. அம்மா, அவருடைய உள்ளத்துல ஏற்பட்டிருக்கிற காயத்தை இப்ப யாரால ஆத்த முடியும்? நீயே சொல்லு, நீயே சொல்லு. அவன் எப்படியும் ஒரு நாள் புரிஞ்சுக்காமையா போயிடுவான். அது வரைக்கும் அண்ணன் எதிரிலேயே இங்கே இருந்து அவருடைய வெந்து போன உள்ளத்தை மேலும் மேலும் வேதனைப்படுத்த சொல்றீங்களா? முடியாதுமா, அதையெல்லாம் பார்த்து என்னால சகிச்சிட்டு இருக்கவே முடியாது. வேண்டாம், வேண்டாம், நான் இருக்கிறத விட இதை விட்டு போறதாமா நல்லது. என்னான இந்த குடும்பமே சீரழிஞ்சு போச்சம்மா, சீரழிஞ்சு போச்சு. அப்படி எல்லாம் சொல்லாதேடா. அவன் மட்டும் என்ன உன்ன பிரிஞ்சா இருந்துடுவான். நீ என்ன அவனுக்கு எவ்வளவோ பாசம், அது உனக்கு மட்டும் தெரியாதாப்பா. ஏதோ பொல்லாத காலம் இப்படி எல்லாம் வந்து நேர்ந்து நல்ல காலம் வராமலா போயிடும், உண்மை தெரியாமலா போயிடும். அந்த நல்ல நலத்தானமா நான் எதிர்பார்த்திருக்கேன். அது வரைக்கும் என் அண்ணனுடைய சந்தேகம் தீர்ற வரைக்கும் என்னால இருக்கவே முடியாது. அவர் படுற வேதனையை பார்த்து என் நெஞ்சு பொறுக்காதுமா, பொறுக்காது. போயிட்டு வர. இந்த வயசான காலத்துல நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஆளுக்கு ஒரு மூலையா போயிட்டு எங்கது என்ன ஆகுறது? நான் எதுக்காக இங்க இருக்கணும்? நான் எங்கேயாவது போய் நான் எங்கம்மா போயிருந்தேன்? பட்டத்துக்கு தான் போற, சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன். அதுக்குள்ள அண்ணனுடைய மனசும் அநேகமா அமைதியாடும் நினைக்கிறேன். சொல்லுமா அம்மா, சரின்னு சொல்லுமா அம்மா, எனக்காக அம்மா சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுமா. நான் போயிட்டு வந்துடுமா. வேலையும் வந்துட்டது, நாங்களும் வந்துட்டோம். இவரு தான் ஓடிக்குப்ப மராஸ்தார் கந்தையா புள்ள. இவருக்கு தான் உங்க அப்போ, இவர் பையனுக்கு தான் சொன்னது. சந்தோஷம், காபி சாப்பிடுங்க. அம்மாம்பா, நம்ம குழந்தை தானே? ஆமாங்கண்ணே. என்னையா குழந்தை உடம்புக்கு என்ன?
ஒண்ணு இல்ல, நீ உமா இரு. ஏப்பா பின்ன ஏன் நரசம்மா வந்தா? இப்ப போச்சு பாரு, போயிருந்த. அதுதான் இந்த அம்மா ஒண்ணு நர்த்து செய்யுது. செய்யட்டும் செய்யட்டும், ஏன்னா நம்ம பயலுக்கு ஏதாவது உடம்பு சீக்கு வந்தா கவனிக்கலாம் பாரு. நல்ல சங்கதி, பேச வந்த இடத்துல இப்படி அவசரம் பேசலாமா? சரி சரி, நீ பேசு. என்ன தருமாம்பா? ஏ போய் பொண்ணோட சம்மதத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. சரிங்க அண்ணா. என்னம்மா? ஒண்ணும் இல்லம்மா, நேற்று ராத்திரி சொன்னேனே அவங்க வந்திருக்காங்க. அதாம்மா, உன்னை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. அம்மா அம்மா, பழைய பாட்டு தான் பாட போறியா? தெரிஞ்சு நீ எதுக்காகமா இப்படி பிடிவாதமா பேசுற? சாக முடியாமே தான் உன்னை இந்த நிலையிலே பார்த்துக்கிட்டு வாழ முடியாமே. மாலதி, நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். என்ன ஆனாலும் சரி, நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், என் பேச்ச காப்பாத்து மாலதி, காப்பாடு. அம்மா, என்ன எதுக்காகமா இப்படி சித்திரவதை பண்றேன்? இங்க நாம் படுற சித்திரவதை உனக்கு எங்க தெரிய போகுது? நீ புறக்காம இருந்தா இந்த தொல்லையே இல்லை, செத்திருந்தாலும் எனக்கு இந்த கவலையே இல்லை. அப்பா விதமான தொல்லை ஏற்படாது, உங்க இஷ்டத்தை போலவே நடந்துக்கிறேன். கட்டு என்ன தர்மாம்பா? அழந்த என்ன சொல்லிச்சு? என் பொண்ணு எப்பவுமே எங்கிட்ட மறுத்து பேச மாட்டான்னா, உங்க இஷ்டத்தை போலவே இந்த மாசமே கல்யாணத்தை நடத்திடுவோம். அப்ப நாங்க அறப்பில்லாமல்ல? சின்னையா, ஒண்ணு முடிவாகலையா? முடிவிலையா நின்று முதல்ல ஆதத்தான் முடிக்கணும். முதல்ல உன் நாக்க பொசுக்கணும். நல்ல காரியத்துக்கு ஒன்ன கூட்டியா இருந்த மாரு. நாங்க வரட்டுமா? அர்றா வாயா வாயா. தருமாம்பா, நீயா வர்ற? நில்லு, நாங்க போய் மூர்த்த நாள நிச்சயம் பண்ணிக்கிட்டு உனக்கு கடுதாசி போடுறோம். நாங்க வரட்டுமா? யோ, நல்ல காரியத்துக்கு உன்ன கூட்டியாண்டன, அப்ப நாங்க வரட்டுமா? வா தம்பி, இதோ போறாங்களே. இவங்கதான் நம்ம வரப்போற சம்பந்திங்க. இவங்க பிள்ளைக்குதான் நம்ம மாலத்திய கட்டிக்க போறாங்க. சம்மதிச்சிட்டா தம்பி? ஏதோ நீ சொன்ன புத்திமதியாலே அவ மனசு மாறிச்சோ என்னமோ. வா தம்பி. ஆம்பளை திக்கு இல்லாத குடும்பம், நீதான் கிட்டிருந்த மாலதி கல்யாணத்தை நடத்தி வைக்க. அந்த வீட்டுக்கே வரமாட்டோமா? வரமாட்டேன். வரமாட்டியா? நீ இல்லாத அந்த வீட்டுல எனக்கு மட்டும் என்ன பாவேன்?
நான் மட்டும் இருந்து என்ன செய்ய போறேன்? வேண்டாம் அப்பா, இந்த பிடிவாதம் வேண்டாம். வாப்பா வீட்டுக்கு வா. அப்படியா, வரமாட்டியா? சரி போறேன், இந்த உலகத்தை விட்டே போறேன். அதுக்கப்புறம் என் பிணத்தை பார்க்கவாவது வராம போயிரு. அம்மா, அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. உனக்கு தெரிஞ்சிருந்து என்ன ஏமா இப்படி வாட்டி வதைக்கிறேன்? அவங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் நான் அடி எடுத்து வைக்கவே மாட்டேன். அது என்னால முடியவே முடியாது. ஆமா, அவன் வீட்டை விட்டு போனாத்தான் நான் வருவேன். சேகர், சேகர், இதுதான் உன் முடிவான பேச்சா? அவ்வளவு பெரிய பாவத்தாவ என்னடா செய்தா? நீ வெறுத்தாலும் மறுத்தாலும் உன்னையே தெய்வமா எண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் உன் மனம் மாறாதாங்கிற ஆசையோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க. அப்பேற்பட்டவளை போக சொல்ல உன் மனசு எப்படிடா துணிஞ்சது? தாய் இல்லாத பொண்ணு, அவ வாழ்க்கை என்ன ஆகும்னு நீயே யோசிச்சு பாருடா. புருஷனுக்காகாத பொண்ணா பிறந்த வீட்டுல இருக்கிறத விட ஒரு பொண்ணுக்கு வேற அவமானமே இல்லப்பா, வேற அவமானமே இல்ல. வேண்டாம், நான் சொல்றத கேளு. சுகுணா உண்மையாகவே கடைசியா சொல்ற, உனக்கு மருமக வேணுமா இல்ல மக வேணுமாங்கிறதுலயே முடிவு செஞ்சுக்க. என்ன சொன்ன சொல்லுங்க அத்தே. நான் என்ன சொல்லுவேமா அத்தே? என்னை ஏன் இப்படி சோதிக்கிறேன்? இந்த நிராதரவான குடும்பத்தை நீதான் காப்பாத்தணும் பிரபு. அவர் என்னதான் சொன்னார்? எப்படி அம்மா சொல்லுவேன்? நான் எப்படி சொல்லுவேன் சொல்லுங்க. சுகுணா, என்னத்தே நீ இருக்கிற வரைக்கும் அவன் இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. உன்னை என் வீட்டு மருமகளாக்கி உன் கழுத்தை அறுத்துட்டேன் அம்மா, உன் கழுத்தை அறுத்துட்டேன். பாவி, இப்படி ஒரு பிள்ளை எனக்கு பிறந்திருப்பாள். அவன் எவ்வளவு சொன்ன கெஞ்சி கேட்டேன், என் பேச்ச கேட்கலேம்மா, என் பேச்ச கேட்கல. என்ன என்னம்மா செய்ய சொல்ல? எனக்கு சாவு கூட வரல. இந்த பாவத்தை எல்லாம் மூட கட்டிக்கிட்டு போகத்தான் கடவுள் இன்னும் என்ன உயிரோட வச்சிருக்காரம்மா. அத்தை நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அவரை எந்த வகையிலுமே சுகப்படுத்த முடியாதுன்னா இங்க இருந்துதான் என்ன செய்யப்போ? அவருக்கு இஷ்டமில்லாத நான் அவருக்கு இஷ்டமான இந்த ஒரு காரியத்தையாவது செய்யறேன். எங்க அம்மா போக போறேன்? புருஷனுடைய ஆதரவு இல்லாத பொண்ணுங்க எங்க போகணுமா? அங்கே அப்படி எல்லாம் செய்திடாதே அம்மா. எல்லாரையும் போன நீயுமா என்ன வேதனைப்படுத்த? காலம் இப்படியே இருக்காது, அவன் மனசு மாறாம போகாது. எப்படியாவது எப்படியாவது அவனை திருப்பி உங்களை ஒத்துமப்படுத்த. அது வரைக்கும் பொறுமையோடு பிறந்த அத்தே பிறந்த வீட்டுக்கு அது எப்படி எத்தே முடியும்? எந்த முகத்தோடு அங்கே விஷயம் தெரிஞ்சா அவரு உயிரியே விட்டு என்ன செய்ய? எப்பவுமே பெண்ணா பிறந்தவங்க
கஷ்ட நஷ்டங்கள் எவ்வளவு வந்தாலும் அது மனசிலேயே நின்று வைக்கவே வேண்டாம். பெத்த தாய் போல சொல்றேன், என் பேச்சில உனக்குமா நம்பிக்கை இல்லை? அந்த நம்பிக்கையால தான் இன்னும் உயிரோடு உங்க இஷ்டம். கையாலேயே எல்லாருக்கும் போட்டுக்கிடும்மா. ஏன் அம்மா உட்கார், மாப்பிள்ள கூட வந்திருந்தா எவ்வளவோ நல்லா இருந்திருக்கும். வராம எங்கே போயிட்டு போறாங்க? சுகுணா கூட்டிட்டு போக, எப்படியும் வந்துதானே ஆகணும். இந்த சவத்துக்கு கல்யாணம் நடக்க போகுது, நீங்க கிட்ட இருந்து நடத்தி வைங்க. மாலதி, உனக்கும் மட்டும் உனக்கும் மட்டும் ரகசியம் சொன்னேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொன்னேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் சொந்தமல்லவா எங்கள் இருவருக்கும் இயற்கை தந்த பந்தமல்லவா. உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொன்னேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே.
உனக்கும் மட்டும் ரகசியம் சொன்னேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. அம்மா வண்டி வந்தாச்சு, வாமா. இதோ வந்துட்டேன் அண்ணா. சுகுணா, நான் வரட்டும் அம்மா. அத்தை, எனக்கு தெரியுமா எல்லாம். சீக்கிரமாவே நீ எங்க வர மாதிரி செய்து தைரியமாயிரு. எப்படி எத்தையும் நான் தைரியமா இருப்பேன். இத்தனை நாள் அவருக்கு விருப்பம் இல்லாம போனால் அவரை பார்த்துக்கிட்டாவது எப்படியோ வாழ்ந்துகிட்டு இருந்தேன். சுகுணா, உன் வருத்தம் எனக்கு தெரியாதா? இந்த பாரு, நான் ஒண்ணும் மலடி இல்லைம்மா. குழந்தை குட்டிகளை பெத்தவதும் நீ கவலைப்படாம இரு. கடவுள் தயவாரு, எல்லாம் நல்லபடியாவே முடியும். அவட்டமா போயிட்டு வரேன். நல்லதம்மா. அவர் வணக்கமா போற இடம் போறாம தேடிட்டேங்க. எங்க போனாரோ என்னமோ. காலம் இப்படியே இருக்க அவன் மனசு மாறாம போகாது. எப்படியாவது அவனை திருப்பி உங்களை ஒத்துமப்படுத்த அது வரைக்கும் பொறுமையோடு பிறந்த நான் ஒண்ணும் மலடி இல்லைமா. குழந்தை குட்டிகளை பெற்றவதும் நீ கவலைப்படாம கடவுள் தயவாலே எல்லாம் நல்லபடியாவே முடியும். இந்த போட்ட இந்த வண்டி எது வரைக்கும் போகுதோ அது தம்பி, உங்க
அம்மாவுக்கு குழந்தை குட்டிங்க இருக்குதா? இல்லைன்னா உங்க அம்மாவுக்கு குழந்தையே பெத்துக்கு வேணாம் சொல்லிடு. ஆமா, இத பார் தம்பி, உங்க அம்மா உன்னால சந்தோஷமா பாத்துக்க முடியலன்னா உங்க அம்மாவுக்கு நீ பிறக்கவே வேணாம். உங்க அம்மாவுக்கு நீ பிறக்கவே வேணாம். உங்க அம்மா சந்தோஷமா பாத்துக்கிட்டீங்க, உங்க அம்மாவுக்கு நீ பிறக்கவே வேணும். உங்க அம்மாவுக்கு நீ பிறக்கவே வேணும். அம்மா, என்ன என்ன யோசிக்கிறீங்க? எழுதுங்க உயிரை, நான் சொன்னபடியே எழுதுங்க. வேணாத்தே, வேணா, தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. இப்ப அதுக்கு என்ன அவசரம்? எல்லாம் எனக்கு தெரியும். அந்திய காலம் நெருங்கிட்டு ஆகட்டும். கிளி சீக்கிரம் எழுது. அண்ணம்மா, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. பிள்ளைங்க வீட்டிலே இல்லாத மோசம் செய்து ஆஸ்தி எல்லாம் அபகரிச்சுட்டாங்கன்னு உலகம் பலவிதமா பேசுவாங்க. இப்ப இருக்கிற அபவாதத்தோடு இதுவும் சேர்ந்துட்டா அவ்வளவுதான், வேறு வினையே தேவையில்லை. நான் மனப்பூர்வமா எழுதி கொடுக்கிறேன். எனக்கு இனி மகனும் மகளும் ஏற்கனவே ஒரு மனசு புண்பட்டு அதோட இது வேறு நடந்துட்டு அவ்வளவுதான். மேலும் என் வாழ்க்கை பாழாயிடும். அத்தை பாழாயிடும் வாழ்க்கை. இதை விடவாம வாழ்க்கை பாழாயிட போகுது. உனக்கு இதை விட துரோகம் அவன் பேர் என்னம்மா செய்ய முடியும்? உனக்கு நடந்த அநியாயத்துக்காக இத பரிகாரமா செய்யலாம். ஆத்ம திருப்திக்காக செய்ய இந்த கடைசி காலத்திலேயாவது நான் நிம்மதிய கண்ணோட சம்மதம் செய்ய. வக்கீலையா, சீக்கிரம் எழுதுங்க ஐயா, சீக்கிரம் எழுதுங்க. இந்த சொத்து போறாமலும் சுகுணா பேருக்கு எழுதி வச்சுட்டு. நீ எது செய்தாலும் எனக்கு சம்மதம் தாம்மா. அண்ணன் நம்பாம போகலாம், இந்த உலகம் நம்பாம இருக்கலாம், ஆனா உனக்கு பிறகு அண்ணிதானம்மா எனக்கு தாய். தாய்க்கு தன் பிள்ளைங்க மேல அக்கறை இல்லாம போயிடுமா என்ன? இத நான் மனப்பூர்வமா வரவேற்கிறேன்மா, மனப்பூர்வமா வரவேற்கிறேன். அவன் மனிதனா திரும்பி வந்த அவனுக்கு மனசு ஏதாவது மிகுந்திருந்த என் கடைசி கோரிக்கை அவனுக்கு எடுத்து சொல்லி மொத்தப்படுத்து மொத்தம் மொத்தப்படுத்து.
திரும்பி வந்து அவனுக்கு
ஏதாவது மிகுந்திருந்த என் கடைசி கோரிக்கை அவனுக்கு எடுத்து சொல்லி ரெண்டு பேரையும் மொத்தப்படுத்து. அம்மாவும் நம்ம சின்னையாவும் தான் இருக்கிறாங்க. அவங்க தவிர அங்க வேற யாருமே இல்லையா? இல்லைங்க, கண்டமங்கலத்தார் கூட ஊருக்கு போயிட்டாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் தனியா தான் இருக்கிறாங்களா?